ஹலோ யுவர்ஸ், வணக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க் தாங்க. ஆல்ரெடி வந்து கலர் கிட்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் நாங்களே வந்து ஒரு பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரீஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பக்காவாக ரீஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன மாற்றிருக்கோம், என்னென்ன வாட்டேஜ் வரும், அதேமாதிரி என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணுங்கிறத நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு எங்களுக்கு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்து நாங்கள் ரெடி பண்ணித்தரோம். அதேமாதிரி வந்து எல்லா டீட்டெயில் எல்லா ஆம்ப்ளிஃபையரோட பட்ஜெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய நம்ம ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணால் வாட்ஸ்அப்பு பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிரும். நீங்கள் வந்து பேசி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் ரீஒர்க் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரை ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி அண்டு ஸ்பெக்ட்ரம் அனலைசரும் கலந்து வச்சுருக்க ஒரு பேனலு. ஸோ இந்த பேனலில் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கலர் டிஎஸ்பிக்காக இந்த இடத்த மட்டும் ஒயிட்டாக விட்டுருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இது வந்து ஸ்மோக் கிளாஸ் தான். ஸ்மோக் கிளாஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பிளாக்கியாக தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து கலர் டிஸ்பிளேக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. இதுவே வந்து ஜிஎல்சிடியாக இருந்ததுன்னா இந்த ஸ்மோக்கே வந்து இங்கேயும் வந்திருக்கும். பட் கலர் டிஸ்பிளே நல்லா தெரியணுங்கிறதுக்காகவே இந்த இடத்துல ஒயிட் டிஸ்பிளே ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அலன் கீ ஸ்க்ரூ போட்டு நீட்டாக ரெடி பண்ணி ரெண்டும் உங்களுக்கு மேட் பிளாக்லேயே இந்த ரெண்டு கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு வந்து நாப்ஸ் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து 4K சினிமா ஆம்ப்ளிஃபையர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஏவிடிசி ஃபெஸ்டைல் தான். ஸோ இப்போ இதோட பேக் சைட் வியூ என்னன்னு பார்ப்போம். ஸோ பேக் சைட் வியூ வந்து இது ஏற்கனவே நம்ம எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு வியூ தான். ஸோ இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் வியூ. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி சாக்கெட் இருக்கும், ஒரு சுவிட்ச் இருக்கும். ஃப்ரண்ட்டில் சுவிட்ச் வராது, பேக்கில் சுவிட்ச் வந்துடும். ரெண்டு ஃபேனு, ஃபுல்லாகவே பனானா சாக்கெட்டு. இதில் வந்து ரெண்டு சப்புக்கு லைன் கொடுத்துருப்போம், மேபி வந்து இன்னொரு சப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கலர் டிஎஸ்பி கிட்டோட பேனலு. ஸோ இதில் வந்து மூணு ஹெச்டிஎம்ஐ இன், மூணு ஹெச்டிஎம்ஐ அவுட் இருக்குது, கோஆக்சில் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, ஆக்ஸ் இருக்குது, ஆண்டனா உங்களுக்கு போட்டுக்கலாம். இது வந்து ப்ளூடூத் ஆண்டனா. ஸோ இது பக்காவாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீட்டாகவே இருக்கும். இந்த வந்து ஒரு 6 இன்ச் ஹைட்டில் 15th டெப்த் கேபினட். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த கேபினட் இந்த பேனல்லாம் தனியாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நம்ம கிட்ட கேபினட் பேனல் இந்த பொருள் யூஸ் பண்ணிருக்க எல்லா ஐட்டமே தனித்தனியாக கிடைக்கும். நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7708727158 ஒரு நம்பர் இருக்கும், இந்த வீடியோவுக்கு டாப் கார்னர் ரைட் சைடில் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போய் கேட்லாகை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டமே அதுலேயும் உங்களுக்கு தனியாக போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி என்ன வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இன்சைட் வியூ பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரியே கலர் டிஎஸ்பி கிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே, இங்கே வந்து பேக்கில் வந்து பேக் சைடு அந்த கிட்டோட பாட்டம் கிட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்துருக்கு. சில யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸோட 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டைனமிக் ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், பவர் சப்ளை எல்லாமே வந்துடும். வெளியில் யூஸ் பண்ணியிருக்க சப்பு போர்டு பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட 650 டிரான்சிஸ்டர் மூணும். ஸோ அதுக்கு தனியாக இங்கே ரிலே போட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 5 சேனலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 24 வோல்ட்டில் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 35ல 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்குமே தனித்தனியாக பவர் சப்ளை. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆல்ரெடி இந்த போர்டிலே பவர் சப்ளை இருக்கனால தனியாக இதுக்கு எதுவும் பவர் சப்ளை தேவையில்லை, நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சப் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நல்லா பேஸ் வந்து ஹார்ட் பஞ்சாக வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பக்க நூடல்ஸ் வந்து தேவையான இடத்துக்காக யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு வாட்டேஜ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணா போர்டில் வந்து உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் வந்து நல்லா அவுட்புட் கிடைக்கும். 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு சேனலுக்கு 100 வாட்ஸ், 5 சேனலுக்கு 500 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து
ஒவ்வொரு சேனலுக்கும் நம்ம வந்து கெய்னர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு கெயின் பத்தில் இன்னும் நல்ல ஆடியோ வந்து ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கெயின் நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு மீடியம் கெயினில் வச்சு கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட இந்த போர்டுக்கு தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கனால 300-350 வாட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஜேபியில் பக்காவாக ரன் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜேபிஎல் போடணும். நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ஒரு 4 ஃபிட் டிரான்சிஸ்டரை போட்டுட்டு எனக்கு வந்து ஜேபிஎல் நல்லா ரன் ஆகலை, அப்புறம் வந்து ஒரு 4191 ஐசி வந்து எஸ்டிகே போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஜேபிஎல் ரன் ஆகலை, அந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்குது. நிறையா நம்மளுக்கு வந்து என்குயரிஸ் வருது. நான் சொல்கிறேங்க, ஒரு ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்ன வாட்ஸ் அவுட்புட் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் அந்த சப்வூஃபரை வந்து ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்வூஃபர் 325 வாட்ஸ் ஆரம்பஸ் உள்ள ஒரு சப்வூஃபரை வாங்குறீங்க, அவ்வளோ வாட்ஸும் நம்ம எடுக்கணுன்னா அந்த அளவுக்கான டிரான்ஸ்ஃபார்மரும் போடணும், அந்த அளவுக்கான பவர் ஆம்பும் போடணும். அந்த டிசைனிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்காதுங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எதிர்பார்க்குறது எப்பயுமே வந்து ஒரு சப் பேஸ் நல்லா டெப்த்தாக வரல அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பயன்படுத்தணும். அதேமாதிரி நிறையா பேர் வந்து லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கஸ்டமருக்கு நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வந்து போர்டு கொடுக்கும் போது, இப்போ எங்களோட 6 ஃபிட்டே கொடுக்கும் போது 45045 கூட யூஸ் பண்ணலாங்கன்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 45045 கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பவரோட கேல்குலேஷன் என்னென்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு தான். ஸோ நீங்கள் வி இன்ட்டு ஐ போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வாட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் 45 8 ஆம்பியர் எடுக்கிறதுக்கும் 24 8 ஆம்பியர் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் கொடுத்து நீங்கள் அதோட அவுட்புட் எடுக்கும் போது ஆடியோ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து வாட்டேஜ் அதிகமாக கொடுக்கும் அந்த போர்டு. ஸோ லோக்கல் டெக்னீஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிகம் ஓல்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் போர்டு சீக்கிரம் போயிடும், ஹீட் ஆயிரும், அந்த மாதிரி நிறையா வந்து மக்களை போட்டு குழப்புறாங்க. இப்போ எங்களோட போர்டுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த குமார் போர்டுக்குமே சரி மகாராஜா போர்டுமே சரி, குமார் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா 6 ஃபிட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 0 35 38 0 38 வரைக்குமே நாங்கள் கொடுத்து பார்த்துருக்கோம். எந்த ஹீட்டும் ஆகாது, எந்த இதுவும் போர்டும் போகாது, தெளிவாகவே இருக்கும். அதே மாதிரி மகாராஜா போர்டும் பார்த்திங்கன்னா 45 0 45 50 0 50 வரைக்கும் கொடுத்துருக்கோம், அதுவுமே அந்தளவுக்கு ஹீட் ஆகாது போகாது. நீங்கள் வந்து ஓம்ஸ் மிஸ்மேட்ச் பண்ணாலோ இல்லை தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லோடு போட்டாலோ மட்டும்தான் அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆகுமோ தவிர, வோல்ட் கொடுக்கறதுனால நார்மலாக ஒரு வோல்ட் அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு போகாது. அதே மாதிரி எந்த இடத்துல வோல்ட் எந்த போர்டில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த போர்டுக்கு தான் வோல்ட் அதிகமாக கொடுக்கணும். எல்லா போர்டுக்குமே நம்ம வோல்ட் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம 6 ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 45 0 45 வரைக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எந்த போர்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நம்ம வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.